ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் முறுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா முறு முறு முறுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் குயிக்காக ஈஸியாக பிகினர்ஸும் கூட பண்ணலாம் எப்படி ஈஸியாக பண்ணலாம் மாவே அரைக்காமல் உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி முறுக்கு செஞ்சால் எல்லாத்துக்குமே பிடிக்கும் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி டூ முறு முறுக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினது இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து சல்லிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு கப்புக்கு அதே கப்பில் கால் கப்பு பொட்டுக்கடல ரோஸ்ட் கிராம் எடுத்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை நம்ம அப்படியே சேர்த்தாமல் கொஞ்சம் சளிச்சு சேர்த்துக்கலாம் அதில் ஏதாவது கப்பியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இந்த அளவுக்கு செலுத்தாச்சு பார்த்திங்களா அளவு வேஸ்ட்டு வந்துருக்குது இப்போது அந்த மாவில் கால் டீஸ்பூன் வந்து எள் கருப்பு எள்ளு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு பிஞ்சுக்கு வந்து ஓமம் நல்ல கையில் நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் ஃபைனலாக பெருங்காயத்தூள் ரெண்டு பிஞ்சு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு போகுது ஏன்னா மாவு குறைவாக தான் எடுத்துக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் ரெண்டு கப்பும் மாவு எடுத்தீங்கன்னா அது எல்லாமே டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ட்ரையாக இருக்கும் போது கலந்து விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து முறுக்கு புளியிருக்கு சூடாக இருக்குது அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துலன்னா வெண்ணெய் வேணால் ஒரு ஸ்பூன் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க கையில் ஊற்றி நல்லா தெளித்து விட்டு பிசைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக பிசையணும் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாவு இருக்கணும் இப்போ மாவு வந்து பிசைஞ்சாச்சு பாருங்கள் விரல் வச்சால் இந்த மாதிரி சாஃப்டாக போகணும் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ மாவு ரெடியாக இருக்குது முறுக்கு குழல் எடுத்து அதில் இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டார் இருக்கிற மாதிரி ஒரு தட்டு போட்டிருக்கிறேன் உள்ள முறுக்கு குழலில் வந்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம முக்கால் பசிக்கு மட்டும் போட்டால் போது மாவு இப்போ நம்ம மாவு ரெடியாக இருக்குது எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ முறுக்கு புழிஞ்சிக்கலாம் ஈஸியாக புளியில பாருங்கள் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது அந்த பொட்டுக்கடலை மாவு கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக புளியலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் குட்டி குட்டி முறுக்காக நம்ம புளிஞ்சிக்கலாம் அது எப்படி வந்தாலும் சரி நம்ம வந்து இது இந்த மாதிரி முறுக்கு வந்து நம்ம பொடிச்சு விட்டு வேணாலும் கொடுக்கலாம் குழந்தைக்கு தனித்தனியாக வேணாலும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கட் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி தட்டில் வந்து பிழையிறேன் உங்களுக்கு பிடித்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க இப்போ அந்த எண்டில் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கணும் அப்போ தான் பிரியாமல் இருக்கும் தனியாக முறுக்கு மாதிரி வேணும்னா இல்லைனா தனித்தனியாக வேணாலும் கட் பண்ணி விடலாம் இப்போது எண்ணெய் சூடாக இருந்துச்சு இப்போ மிதமான சூட்டில் வச்சுட்டு போட்டுக்கலாம் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஒன்று ஒன்றா வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முறுக்கு எடுத்துக்கலாம் சூப்பரான நல்லா கலர்ஃபுல்லாக முறு முறுன்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இந்த கடாயில் வந்து நான் மூணு மூணு போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டி முறுக்காக நாலு அஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது மூணு மூணு முறுக்காக போட்டு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் விட்டு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு ஃப்யூ செகண்ட்ஸில் அந்த முறுக்கை வந்து எடுத்துடணும் ரொம்ப நேரம் வந்து விடக்கூடாது சூடு வந்து எண்ணெய் காய்ச்சல் வந்து மிதமாகவே இருக்கணும் சூடு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான மொறுமொறு முறுக்கு குயிக்காக பண்ணியாச்சு எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஒரே மாதிரி நேரத்தில் இருக்கும் அதே சமயத்தில் மொறுமுறுன்னு இருக்குது ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டு எடு மேலே போட்டால் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒன்று எடுத்து பார்க்கலாமா உங்களுக்கே தெரிஞ்சது இல்லையா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது முறுக்கு வந்து நல்லா கலகலன்னு இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இது ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ